ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரமேஷன். இன்னைக்கு நம்ம ஊட்டியில ஒரு பியூட்டிஃபுல்லான, யாருக்கும் தெரியாத ஒரு செரீன் அண்ட் ஷூட்டிங் லொகேஷன் சொல்லலாம், இல்ல ஒரு ஹிடன் லொகேஷன் சொல்லலாம், ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் நீங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான டென்ஸ் ஃபாரஸ்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைவேஸ் வே. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு பெரிய ஒரு வேலி வியூங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மெஸ்மரைசிங்காக இருக்குது. அண்ட் இது கூடவே எனக்கு நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி குளிருது. நல்ல ஒரு கிளைமேட், ஒரு மழை, அந்த ஒரு சாரல் ட்ரிசில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெதர், அண்ட் ஒரு மிஸ்டியான ஃபாகியான ஒரு கிளைமேட், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ வாங்க அந்த வேலி வியூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். குளிர் வேற பயங்கரமா இருக்கு. இந்த லொகேஷன் பாருங்க, ஃபேபுலஸ், ரியலி மெஸ்மரைசிங். ஆக்சுவலாக இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து கெத்தை மஞ்சூர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு லவ்டேல் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, லாரன்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் இருக்கிறது, அண்ட் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மின்சாரக்கனவு அண்ட் பிரபுதேவாவுடைய ஆல்டே ஜாலிடே அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, வை பிளட் சேம் பிளட், வடிவேல் காமெடி. ஸோ அந்த மூவியெல்லாம் எடுத்த இடம். அண்ட் ரொம்ப அமைதியாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னைக்கு அடிஷ்னல் போனஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெதர் தான். வெயிலும் இல்லை, ரொம்ப ஹெவி ரெயினும் இல்லை, அண்ட் க்ரௌடடும் இல்லை, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சில் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு அப்படியே ஒரு வேறு ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபாகியான ஒரு வியூவில் அந்த வேலி வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. குளிர் காத்து ஃபண்டாஸ்டிக். நம்ம பூமியில் ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நிச்சயமா சொல்லலாம். நேச்சர் லவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிச்சயமா பிடிக்கும். ஊட்டி வந்தீங்கன்னா ரெகுலராக இந்த போட் ஹவுஸ், அப்புறமா கார்டன், இதெல்லாம் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிப்பே சரி, எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க, அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவ்வளோ ஒரு மெமரபிளாக செரிஷபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் நீங்கள் ஊட்டிலான்னு இல்லை, எந்த பிளேஸ் போனோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஹிடன் லொக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நெட்லலாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரெகுலர் ஸ்பாட்ஸ் மட்டும் அந்த க்ரௌடடான பிளேஸில் போய் பார்க் பண்ண இடம் இல்லாமல் அண்ட் ப்ராப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லாக விசிட் பண்ண முடியாமலாம் இருக்காமல் நல்லா ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். சுற்றி பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள், கூட்டம் எதுவுமே இல்லை, மக்கள் கூட்டம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ரோட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிங்க தான் வருது, அண்ட் கிளைமேட்டும் அட்டகாசமாக இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ஃபேபுலஸாக இருக்குது. இவ்வளோ நேரம் அப்படியே சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு சன் எட்டி பார்க்குது, மைல்டான ஒரு வெயில் அடிக்குது, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு வெதர்னு தான் சொல்லணும், அன்பிரடிக்டபிள் வெதர்.
அதுக்குள்ளார வெதர் எப்படி மாறிடுச்சு பாருங்க. திடீர்னு நல்லா மழை பெய்யுது, இப்போதான் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சது. அதுக்குள்ளார பிளேஸ் பாருங்க, ஃபுல்லாக ஃபாகி அப்படி மிஸ் கவர் ஆயிடுச்சு. மழை கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. டிஃப்ரென்சஸ் பாருங்க, சேம் பிளேஸ்ல ஃபியூ செகண்ட்ஸ்லயே. மழையிலலாம் நனைஞ்சு ஃபுல்லாக அப்படி ஒரு வெட் லுக்ல இருக்கும். எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. லொகேஷன் போற ரோடே பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இந்த ரோடு ஊட்டில இருந்து மஞ்சூர், குந்தா, கெத்தை, குந்தா டேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயின் இபி பவர் சோர்ஸ் லொகேஷன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வழியாக போகிறது தான். கொஞ்சம் முன்னாடி மழை பெஞ்சது, இங்க பாத்தீங்கன்னா மழையே இல்லை, நல்ல வெயிலாவே இருக்கு. பக்கத்து பக்கத்து பிளேஸ்லயே நல்ல கிளைமேட் சேஞ்ச். இந்த லொகேஷன் எல்லாம் நம்ம இறங்கி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. வெஹிக்கிள் இப்படி ஒரு ரைடு வந்தோம், டூ வீலர் ரைடோ இல்லை ஃபோர் வீலர் டிரைவோ வந்தோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக ஒரு மைண்டுக்கு ப்ளீஸிங்காக, ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். லொக்கேஷன் பாருங்கள், போக போக எல்லா பக்கமே அந்த ஒரு வேலி வியூ அமேசிங்காக தான் இருக்குது. ஊட்டி மெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியான சேரிங் கிராஸ்லேருந்து இந்த லொக்கேஷன் வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஈச் 1 hour ஆகலாம். ஸோ 1 and 2 hours, ஒரு 2 hours ஜேர்னி வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மெமரபுளாக இருக்கும். அங்கே தெரியுது அந்த பில்டிங் வந்துட்டு டீ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். கேரட் போட்டிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எஸ்டேட், டீ எஸ்டேட். கண்ணை கொஞ்சம் திறந்தே, கண்களுக்குள் விழுந்தானா எனது விழிகளை மூடிக்கொண்டு சின்ன சிறு கண்களில் உன்னை சின்ன எடுத்தேன். என் உறவுக்கு நீ ஃபாக் வர்றது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. ஹேர்பின் பெண்ட் கல்லட்டி ரோடும் இப்படி தான் இருக்கும். இத்தனை ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் இப்படி பக்கத்து பக்கத்துலேயே ஹேர்பின் பெண்ட். எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கு. இந்த ஹேர்பின் பென் ரோடு சுற்றி இருக்க இந்த வியூ பிளேஸ், இந்த ஊர் பேர் வந்துட்டு தங்காடுன்னு வாங்க, பீமணியட்டி தங்காடு. அண்ட் இதுவும் அந்த குந்தாப்பூர் அதே ரோடு தான். ரொம்ப நல்லா இருக்கு, எங்கேயும் சுற்றி வியூ பாருங்க, மவுண்டெயின்ஸ், டீ எஸ்டேட். அண்ட் அங்கங்கே குட்டி குட்டியாக வந்துட்டு வில்லேஜஸ் இருக்கு, வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஊரை ஓரநள்ளின்னு வாங்க, அண்ட் இந்த ஊரை வந்துட்டு தங்காடுன்னு சொல்லுவாங்க. இந்த தங்காடை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டருக்கு தான் பீமணிஹட்டி. அண்ட் அங்கே குட்டி குட்டியாக தெரியுற அந்த ஊருங்கள்லாம் என்ன ஊருன்னு எனக்கு கிளியராக பேர் தெரியல, பட் பார்க்க நல்லா இருக்கு. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஒரு ஹட் மாதிரியா நக்ஷலாக இந்த ஃபாகியாக எல்லாம் இருந்தது. எப்படின்னா அந்த ஊருங்களையும் தாண்டி உங்களுக்கு மலைகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வியூ இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் ஆண்ட வேல பீமன் ஏட்டியில் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச ஒருத்தங்க, எங்களுடைய சைல்ட்ஹுட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஹட்டியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபேமிலி காட்டுறோம் பாருங்க. ஹாய் சுஜா. ஹாய். ஹலோ மாமா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் உங்க டாட்டர். என்னைய எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்ல நினைக்கிறேன். சோ ஒரு கியூட்டான லவ்பிளான ஃபேமிலி பாத்துட்டீங்க. அம்மாடா மேரேஜ் அப்போ இவங்கெல்லாம் விருந்தவங்களுக்கு ரொம்ப பேர் போனவங்க. இந்த வீடியோ மூலமா ஊட்டியில் இப்படி ஒரு ஹிடன் லொகேஷன், ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப ப்ராடான ஒரு வேலி வியூ அண்ட் ஷூட்டிங் லொகேஷனும் சொல்லலாம், அன்னோன் லொகேஷனும் சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு லொகேஷனை பார்த்து நிச்சயம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஊட்டியெல்லாம் வந்தீங்க அப்படின்னா, ரெகுலர் பிளேசஸான இந்த போட் ஹவுஸ் பார்க் இந்த மாதிரியான பிளேசஸ் மட்டும் போகாமல் இந்த மாதிரியான ஹிடன் லொகேஷன் எல்லாம் வந்துட்டு லோக்கலைட்ஸ் ஆகிட்டு அதை கேட்டு வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே மெமரபுளாக, ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டிலேஸ் பாய் ஃப்ரம் ரமேஷ். இது ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, பிகாஸ் ஏ வாட்சிங். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, பிகாஸ் யூ வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, பிகாஸ் யூ வாட்சிங்.